ஃபோர் ஸ்டோன்ஸ் டபுள் பிஸ்டன் வந்து வெர்டிகல் டேமேஜ் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஃபியூல் வந்து இங்கே தான் வரும். இங்கே வந்துட்டு இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட்டர் இருக்குது, ஓகேவா? இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த மோட்டர் ஸ்டார்ட்டர் இருக்குது. இங்கேருந்து வர ஃபியூ உள்ளே போகும். இது வந்து கேம் சார், இந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் உள்ளே போகிறாங்க கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கே இருக்குல்ல ரெண்டு, இது ரெண்டு பிஸ்டன், அதனால தான் டபுள் பிஸ்டன். இங்கே ஒரு பிஸ்டன், இங்கே ஒரு பிஸ்டன், அதுலேருந்து கனெக்ட் ஆகிட்டது கிராங்க் ஷாஃப்ட், ஓகேவா? நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதோட ஒர்க்கிங் ஷாஃப்ட் இது வந்து கனெக்டிங் ராட், கனெக்டிங் ராட்லேருந்து கீழே பவர் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு கிராங்க் ஷாஃப்ட். இது ஃபில்டர், வண்டி ஏர் ஃபில்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஃபியூயல் ஃபில்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பம்ப், இதை பம்ப் எடுத்துன்னா ஃபியூயலில் வந்து உள்ள ஃபியூட்னா ஸ்டூடெண்ட் ஆயில் வந்து உள்ள. அதுக்கப்புறம் இதுதான் வெளியில் எடுத்துக்கலாம் பவர் ட்ரைவ், பவர் ட்ரைவ் இதுலாம் பவரை வெளியில் எடுத்துக்கோங்க. இது கூட கிளட்ச் வச்சுருக்காங்கன்னா கிளட்ச்சில் இருந்து எப்போ தேவையோ வாங்கணுமோ அதை வச்சு இதுதான் இதில் இருக்க பார்ட்ஸ். ஆ சக்தி, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சக்தி பெட்ரோல் டீசல் இன்ஜின் எப்படி கண்டிப்பீங்கன்னா, பெட்ரோல் இல்லைன்னா உள்ள வந்து ஸ்பார்க் கட்னு வந்து டீசல் எல்லாம் ஃபியூயல் இன்ஜெக்ஷன். இப்போ பேக் ஃபியூயல் இன்ஜெக்ஷனா அது டீசல், ஸ்பார்க் கட்டாருனா அது பெட்ரோல். இப்போ நம்ம எடுத்து இன்ஜெக்ஷன் இருக்கனால ரெண்டு டீசல். ஸோ தட் இஸ் ஃபோர் பிஸ்டன். நான் இருக்கிற தப்பாமே இல்லை அரேஞ்ச் பண்ணி வந்து பிஸ்டன் சொல்லுவாங்க, அதை கனெக்ட் பண்ணிட்டதுனால அது பிஸ்டனில் கன்டிங் ராடையும் கனெக்ட் பண்ணுறதுனால அது பேர் கன்டிங் ராட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஒர்க்கிங்னா, இங்கேருந்து வர ஃபியூல் வந்து வரும். ஏன்னா அந்த ஃபியூவில் நமக்கு தெரியாத நிறைய மைனிங் பண்ணி கொடுத்துருக்காரு, ஃபில்டர் பண்ணி அதை நேராக நீங்கள் சொன்னாங்க கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். கேன்சர்கள் வேலை என்னன்னா இதுவரை இன்ஜினியர் ஏற்படுத்தி வந்து